வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார்த்திகேஷ். இன்னும் நம்ம போறோம்னா எப்படி ஆர்டினோ போர்டு அப்புறம் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி காஃபின் டான்ஸோட மியூசிக் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா ஆர்டினோ யூ ஒன்று போர்டு, நான் ஆர்டினோ கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு ஓல்டு ஸ்பீக்கர், ஏன்னா ஏதாவது ஒரு வேஸ்ட் ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மேல் ஜம்பர் ரேஸ் வேணும். அப்புறம் அதோட அதர் எண்டு வந்து கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 6 கார்போர்ட்ஸ் மட்டும், கார்போர்ட்ஸ் இல்லை ஃபோம் போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்ல வந்து நம்மளோட மேல் ரெண்டு ஜம்பர் பயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் அப்புறம் ஸ்பீக்கரோட நெகட்டிவ்லையும் மறக்காம சால்டிங்கும் பண்ணிருங்க, ஏன்னா அப்பதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கார்போர்டில் வந்து ஹோல் போட்டுட்டு அதில் வந்து இந்த ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஒரு ஒரு ஃபுல் சைட் கவர்ட் ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு மாடலுக்கு. ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப், அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இன்னும் ரெண்டு கார்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளை க்ளூ வச்சு ஒட்டிடுறோம் ஃபோர் சைட்ஸையும். இந்த மாதிரி ஒன் சைட்ஸ், ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும். நெக்ஸ்ட்டு டாப்பும். நம்ம இப்போ வந்து ஃபோர் சைஸ் கவர் பண்ணிட்டோம். லாஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்பீக்கரை வந்து மேலே வந்து ஒட்டிடுங்க நம்ம க்ளூ வச்சு. ஓகே, அதுவும் பண்ணியாச்சு. வயர் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸ்பீக்கரோட நெகட்டிவ் பின்னை வந்து ஆர்டினோ ஜிஎன்டிலையும் அதோட பாசிட்டிவ் பின்னை வந்து டிஜிட்டல் பின் 7லையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆர்டினோ போர்டை வந்து நம்ம ஸ்பீக்கர், அதாவது ஒரு மாடல் மாதிரி செஞ்சுருக்கோம்ல, அதில் வந்து செலக்டேப் போட்டு ஒட்டிடலாம். ஸோ பார்க்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பாக்ஸ் மாதிரி ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஆர்டினோ வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் போயிடலாம். கோடிங் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த வெப்சைட்டில் தான் எடுத்தேன். இந்த வெப்சைட் பேர் என்னென்னா லைஃப் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட் என்னென்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், பைத்தான்ஸ், அப்புறமா சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸை வந்து டே டு டே அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோடிங்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டினோ போர்டுக்கு வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்னோடய ஸ்பீக்கரை வந்து இந்த மாதிரி டிசைனில் மாற்றிட்டேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை, ஆட் பண்ணாமல் வந்து லென்த் ஆஃப் இருக்கும். ஓகே, வந்து டெஸ்டிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.